விவசாய நிலங்களாக அதனை மாற்றித்தான் அவர்களை குடியிருத்தவங்க கொண்டு அந்த விட காட்டுல குப்புற குடியிருப்பார் எனக்கு விவசாயத்துக்கு துப்புரவாக்கித்தான். உடனடியாக அரசாங்கம் என்ன செய்யப்பட்டார் என்றால் அவர்களுக்கு வீடு அமைத்து நிலங்களை வழங்கி குடியிருப்பு அமைத்து விவசாய நிலமாக்கி கொடுக்கணும். முதலாவது சவால பாருங்க, உலர் வலயத்துல உலர் வலய நிலங்களை வழங்கி குடியிருப்புகளை அமைத்து கொடுக்கணும். இது முதலாவது சவால், குடியிருப்பு அமைத்து கொடுக்கணும். இரண்டாவது சவால், கொண்டே குடியிருப்பு கட்டி கொடுத்தோம்னு அவன் கேட்டான். அடுத்தது தண்ணி இல்லாம வெள்ளத்துல விவசாயம் செய்யறது, மோட்டர் அடிச்சு அதெல்லாம் இல்ல தானே. தண்ணி இல்லாம என்ன விவசாயம் செய்யறது எனக்கு செய்யலுமா, இந்த காட்டுல விவசாயம் செய்யலுமா, குளங்கள் கால்வாய்கள் ஆற்றி தருவார்னு சொல்லி அவன் கேட்டான். சரி என்று சொல்லி அதை திருத்துறதுக்கான பேர் இடமளிக்கிட்டார்கள். அப்ப நீண்ட காலம் காடாக கிடந்த அந்த காணிகளை, நீண்ட காலம் காடாக கிடந்த காணிகளை விவசாயத்திற்கு உகந்ததாக மாற்றி என்னத்தை செய்து கொடுத்தாங்களாம்னா, நீர்ப்பாசன வசதியை செய்து கொடுத்தவை, நீர்ப்பாசன வசதியை செய்து வழங்கியாச்சு. காணி துப்புரவாக்கி ஆச்சு, தண்ணி கொடுத்தாச்சு, தண்ணி கேட்ட மாய்க்காலாம் துப்புரவாக்கி எல்லாம் சரி, தண்ணி வேற போடும். அப்போ கேட்டாங்க, நெல் இன்றைக்கு போட்டு நாளைக்கு விற்கலுமா, அது வெட்டி அறுவடை செய்து விற்கிறதுக்கு 6 மாசம் பிடிக்கும், அப்ப அது வரைக்கும் என்ன காத்தா பிடிக்கிறது, சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் எங்க போறது, எனக்கு காசு தரணும் நீ என்று கேட்டாங்க. சரி என்று சொல்லி அவரு அடுத்ததா என்ன செய்தாங்க அரசாங்கம் பாருங்க, முதலாவது அறுவடையை பெறும் வரை, அறுவடையை பெறும் வரை நிதி உதவி வழங்கியவை குடும்பங்களுக்கு, குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கியமை இது அடுத்தது. சரி காசு கொடுத்தாச்சு, முதலாவது வரைய பெறும் வரைக்கும் மடித்துட்டு கொண்டுக்கிட்டாங்க, வயலும் வட்டி ஆச்சுது, விதைச்சாச்சு, வயல் வட்டி ஆச்சுது, வட்டி மூட்டை எல்லாம் அடிக்கிற கேட்டானா குப்புறம் விந்து தருவேன் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி கொழுப்புக்கு வாரதா உனக்கு, மகாவலி என்ன இருக்குது இஞ்சி இருக்குது அங்க எதுனா கொழுப்புக்கு வாரதுக்கு வாகனமா இருக்கு, நீ தானே குடியிருந்தேன் திருப்பி வித்துதான்னு சொல்லி சொன்னாங்க. சரி என்று அடுத்ததாக நாலாவது சவாலா என்ன சொன்னாங்க செய்தாங்களா, சந்தைப்படுத்தலுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தமை, அதெல்லாம் விற்பனை செய்யறதுக்கு இல்லைக்கா சந்தை ஸ்டோர்களை அதை கட்டி கொடுத்தாங்க. எல்லாம் முடிஞ்சவன கேட்டானா, வித்து முடிஞ்சு காசு வேண்டியாச்சு, எங்களை குடும்பமே விவசாயம் தான் செய்யறது, அப்ப எங்களை பிள்ளை குட்டிகள் படிக்கிறது இல்லை, எங்களுக்கு வைத்தியசாலை ஒன்றும் தேவையில்லை, போக்குவரத்துக்கு எங்களுக்கு ரோட்டு தேவையில்லை, அதெல்லாம் யார் செய்தாருன்னு கேட்டாங்க. சரி என்று அரசாங்கம் அதை செய்து கொடுத்தானா. அப்ப அஞ்சாவது பாருங்க, சுகாதார கல்வி போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், இவ்வளவு வேலைகளும் அரசாங்கத்துக்கு என்னவா இருந்தது, சவாலா இருந்தது. இதுக்குவாக விவசாய குடியேற்ற திட்டமே உருவாக்காம போயிருக்கலாம்னு யோசிப்பீங்க, தேவையாயிருக்கு. திரும்ப பெண்டைக்கார புதுசா வந்தீங்களா இல்ல தானே, போன இப்படி வச்சு பாக்காதீங்க, இன்டர்வியூக்கு மாத்துங்க, அப்பதான் போட்டு ஃபுல்லா கிளியரா தெரியும், முழு முழு ஸ்கிரீன்லயும் தெரியும், இப்படி மாத்தினீங்கன்னா சின்னதா இருக்கு, நிலங்களை வழங்கி அவர்கள குடியிருப்புகளை அமைத்துக் கொடுக்கிறது ஒன்று, இரண்டாவது நீண்ட காலம் காடாக கிடந்த காணிகளை மாற்றி நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், மூன்றாவது விவசாயத்துக்கு வந்ததாக மாற்றினது, அடுத்தது முதலாவது அறுவடையை பெற்றுக் கொள்ளும் வரைக்கும் அவனுக்கு என்ன கொடுக்கணும் என்றால் காசு கொடுக்கணும்,
அடுத்தது சந்தைப்படுத்தல்களுக்கான வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நறுமடையை விற்கிறதுக்கானது வேலை. அடுத்தது சுகாதாரம், இவ்வளவும் அரசாங்கத்துக்கு சவாலா இருந்தது. இவ்வளவு சவாலையும் வெற்றி கொண்டு சுதந்திரத்துக்கு முதல் தொணமூர் ஜாப்பு காலத்துல டி எஸ் நாயக்காவும் அதுக்கு பிறகு வந்த அரசாங்கங்களும் செய்து கொடுத்தார்கள். அப்ப சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின்னு சொல்லணும். முதலாவது குடியேற்ற திட்டமாக உருவாக்கப்பட்ட திட்டம் கல்லோயா குடியேற்ற திட்டம். அதை நோட்ல தந்துட்டு பிற ஒரு அட்டவணை ஒன்று போடுவோம். சரியா? இப்ப இவ்வளத்தையும் அவருக்கு குடு குடுன்னு எழுதி கொள்ள போறீங்க. சரியா? சரி, எழுதி கொள்ளுங்க. சவால்கள் கேள்வி போட்டிருப்பீங்க நேற்று. குடியேற்றங்களை குடியேற்ற திட்டங்களை உருவாக்கும் போது எதிர்நோக்கிய சவால்கள் என்று கேள்வி போட்டிருப்பீங்க. சரியா? எழுதி கொள்ளுங்க. கேள்வி போட்டிருப்பீங்க. முதலாவது உலர் வேலைய உலர் வலயத்தில் தெரிவு செய்த மக்களுக்கு உலர் வலயத்தில் தெரிவு செய்த மக்களுக்கு உலர் வலயத்தில் தெரிவு செய்த மக்களுக்கு நிலங்களை வழங்கி நிலங்களை வழங்கி குடியிருப்புகளை அமைத்தல் குடியிருப்புகளை அமைத்தல் நிலங்களை வழங்கி குடியிருப்புகளை அமைத்தல் இரண்டாவது நீண்ட காலம் காடாக கிடந்த நீண்ட காலம் காடாக கிடந்த நிலங்களை நீண்ட காலம் காடாக கிடந்த நிலங்களை விவசாயத்திற்கு உகந்ததாக மாற்றி விவசாயத்திற்கு உகந்ததாக மாற்றி நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது. நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது. காணாட்டி போட் சொல்லுங்க, ஜூம் பண்ணி விடலாம். நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது. அடுத்தது முதலாவது அறுவடையை பெறும் வரை குடும்பங்களுக்கு நிதி உதவியை வழங்குகிறார். குடும்பங்களுக்கு நிதி உதவியை வழங்குதல் குடும்பங்களுக்கு நிதி உதவியை வழங்குதல் சரி குடும்பங்களுக்கு நிதி உதவியை வழங்குதல் அடுத்தது சந்தைப்படுத்தல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல் சந்தைப்படுத்தல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல் சந்தைப்படுத்தல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல் அடுத்தது சுகாதார கல்வி போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்த சுகாதார கல்வி போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க சுகாதார கல்வி போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க
சரியா போ, இவெல்லாம் போட்ட நோட் எடுத்து போடுங்க. நோட் 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 எடுத்து, இலங்கையின் முதலாவது விவசாய குடியேற்ற திட்டம் கல்லோயா. இலங்கையின் முதலாவது விவசாய குடியேற்ற திட்டம் கல்லோயா குடியேற்ற திட்டம். முதலாவது குடியேற்ற திட்டம் கல்லோயா குடியேற்ற திட்டம் டி எஸ் சேனநாயக்க. சரியா, முதலாவது குடியேற்ற திட்டம் கல்லோயா குடியேற்ற திட்டம் டி எஸ் சேனநாயக்க. சரி, கல்லோயா குடியேற்ற திட்டம் டி எஸ் சேனநாயக்கா. இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யணும்னா, இந்த குடியேற்ற திட்டங்கள் சுதந்திரத்துக்கு முதலும் வந்திருக்குது, சுதந்திரத்துக்கு பிறகும் வந்திருக்கு, அதற்கு சின்னதா பிரிச்சு அவ்வளத்தையும் பாடமாக கேட்காது, ஒரு மூன்று நாளை கழுதி வச்சுக்கொள்ள. உதாரணத்துக்கு தானே கேட்பாங்க, மூன்று தருகாட்டு அவ்வளோத்தையும் கேட்க மாட்டாங்க பொங்கல்ல இருக்க வரைக்கும். தப்போங்கடா விட எழுதலான்னு சொல்லிட்டு வாங்க. இரவிலே தொழிலே தாளிப்பம் மகாவளிக்கு பேர் எடுக்கலாம். சரி, இப்ப குட்டியா இப்படி போடுங்க, ரெண்டா பிரிங்க, குடியேற்ற திட்டங்கள் மேல போடுங்க, இந்த சுதந்திரத்திற்கு முன் இந்த பக்கம், மற்ற பக்கம் சுதந்திரத்திற்கு பின். சரியா, சுதந்திரத்துக்கு முன்னண்டா, சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு இதுல கொஞ்சம் நான் விளங்கப்படுத்துற கொண்டு, காகம மின்னேறி நாச்சத்துவ பராக்கிரம சமுத்திர ராகம மின்னேறி நாச்சத்துவ பராக்கிரம மினிப்பு, இதெல்லாம் புராதன கால்வாய்கள் குளங்களுக்கும் அதை அண்டி மக்களை குடியேற்றினதோ அதெல்லாத்தையும் இதுல எப்படி சொல்லிக் கொள்வோம். இது சுதந்திரத்துக்கு முன்னண்டு. சுதந்திரத்துக்கு பின்னும் அதே மாதிரிதான் வரும், வேற ஒன்றும் பெருசா இதுல வர்றதுக்கு இல்ல. பத்மடில தேவபூவ கிரித்தலே அப்படி கொஞ்சம் எழுதி கொடுங்க. பத்மடில தேவபூவ விதிபெந்தி கிரித்தலை மகாவளி, மகாவளி தானே படிக்க போறோம், அதையும் போட்டு வச்சுக்கொள்றோம். விதிபந்தி வராது, சாரி விதிபந்தி வராது, பனியன்கடவுள், சாரி பனியன்கடவுள் மருதன் கடவுளை தான் உங்களுக்கு தெரியுமா. சரி, அப்ப இவாளாவும் சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின்னண்டு போட்டுட்டோம். இனி எல்லாரும் எனக்கு ஒரு வடிவான அச்சத்திலேங்க போடுங்க, மகாவலி அபிவிருத்தி திட்டம். மகாவலி அபிவிருத்தி திட்டம் மட்டும் வடிவான தலையங்கம் போடுங்க. தேவ கூவ, அது வடமொழி கூவண்ணாமா, தேவ கூவ பத்மனில தேவ கூவ பனியன் கடவுளை வடமொழி கூவண்ணாமா, வடமொழி கூவண்ணா தேவகூவ. அது கூட ஹீனா தானே, ஹீனான்னு கேட்க கூடாது.
சரி, இப்ப நீங்க மகாவலி அபிவிருத்தி திட்டம் போட்டுட்டீங்க, இதுல கொஞ்சம் என்ன செய்யறதுட்டா பாடத்தை மட்டும் போகாம நாங்க மகாவலி திட்டத்துல இப்ப இருக்கிற பிரச்சனை மகாவலி திட்டம் இன்னும் முடியாம இருக்குது. அதை முடிஞ்சிட்டேன்றாங்கன்னா முடியல. கடைசியா இப்ப மிஸ்டர் மைத்ரிபால சிறிசேன கட்டின குலமுண்டு முரகக கந்த நீர்த்தகம் ஒன்று கட்டினவர் இல்ல காலத்துல, அந்த முரகக கந்த நீர்த்தக கூட மகாவலி திட்டத்தினுடைய ஒரு தொடர். மகாவலி திட்டம் தலையங்கம் போட்டுட்டீங்க, நாங்க மகாவலியை பற்றி சுத்தி சுத்தி படிக்க அவன் பூனமுறைக்கு முதல் வேறொரு கேள்வி கேட்டு விட்டான். அதே நேர் பூனமுறைக்கு முதல் முறை கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா அதுதான் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன வருஷத்துல உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கா? இது இலங்கை, இதுல இருந்து பிடிக்கா இப்படி ஒரு நதி ஒன்று ஓடுது, இது மகாவலி, இதுல எல்லாம் கிளை நதி இருக்கும். இதுல எங்களை இந்த மகாவலி இந்த உட்கெடுத்து மேற்கு சரிவில் அப்படியே திரும்பி 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 திருவோணமலை வரைக்கும் போகும். இந்த போற தண்ணியில அதை மறைச்சு தேவையில்லாம வீணா போக கூடாத தண்ணி என்ற அணைக்கட்டுகளை அமைச்சு குறுக்கால கால்வாய் முதல படிச்சிருக்கீங்க, இப்ப ஆறு ஒன்று ஓடுதுன்னா அதை குறுக்க மறைத்து அணைக்கட்டு ஒன்று கட்டி ஆறுகளுக்கு குறுக்காக இந்த நீர் எப்படி மறைஞ்சிருந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கண்டா அதை நோக்கி. அப்ப இங்க மறைச்சிட்டு இதுல கட்டி இதுல பானை கட்டி திறந்து விடக்கூடிய மாதிரி கட்டுவாங்க போக்குவரம் இல்லாம. இதை ஃபுல்லா மூடினா தண்ணி இஞ்சால ஒரு வாய்க்கால் விட்டு வெட்டுறது, வெட்டினா இதால திரும்பி தேவையான இடத்துக்கு இந்த விவசாய நிலம் இருக்கும் நதி இதால போகும். அப்ப விவசாயம் செய்யக்கூடிய இந்த இடத்துக்கு நீரை கொண்டு போறது அதுக்கு வெட்டுறதுகளுக்கு பேர் கால்வாய் என்று சொல்லுவோம். இப்படி கொண்டு வந்து அந்த நீரை பயன்படுத்துற திட்டங்கள் தான் இங்க மகாவலியில செய்யப்பட்டது. அப்ப மகாவலி அபிவிருத்தி திட்டம்ன்றது மகாவலி அங்கே இந்த திரும்பி கொண்டு வந்து செய்யறது. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 70ஆம் ஆண்டு அந்த மகாவலி திட்டம் கொண்டு வரப்பட்ட. ஸ்டார் பண்ணி மகாவலி திட்டத்தை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் எழுதுவோம் பாருங்க. என்ன முதலாவது எழுதுவோம்னா, இதே இடம் விட்டுருங்கன்னு கூட சொல்லுவேன் சரியா, அந்த இடம் வேணும் எங்களுக்கு. முதலாம் ஸ்டார்ல எழுதுவோம் என்னன்னா, 1970ஆம் ஆண்டு மகாவலி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 70ஆம் ஆண்டு முதலாவது சொல்லி. ரெண்டாவது ஸ்டார்ல என்ன சொல்லுவோம்னா, இது எத்தனை வருஷ திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 30 ஆண்டு திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது. 30 ஆண்டு திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது முதலாவது சொல்லுவோம். அடுத்தது மூன்றாவது என்ன சொல்லுவோம்னா, இது செய்து பார்த்தார்கள், கொஞ்ச நாள் செய்து பார்த்துட்டா ஒரு 7 வருஷத்தால அது கஷ்டமா இருந்தது அவர்களுக்கு. அதனால அரசாங்கமும் மாறிட்டது, ஆட்சி மாறி வந்ததுக்கு பிறகு 1977ஆம் ஆண்டு எஸ்டபிள்ஜாதி பண்டா சொல்லி சங்க சுதந்திர கட்சி இந்த ஆட்சி மாறி ஐக்கிய தேசிய கட்சி வந்தோம். 1977ஆம் ஆண்டு இத்திட்டம் 6 ஆண்டு திட்டமாக மாற்றி அதுக்கு பேரு கொண்டு வச்சாங்க. புது பேர் என்னண்டா, துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் அபிவிருத்தி திட்டம்னு சொல்லிட்டாங்க. வேகமா செய்வோம் எழுதாதீங்க, ஏன்னா விஷயம் சொல்லிட்டு தான் இருப்பீங்க, அப்பதான் படிக்க இருக்கும். அபிவிருத்தி திட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டது. அப்ப மகாவலி அபிவிருத்தி அமைச்சு முதலே வந்து இப்பவும் இருக்குது. அப்போ அப்ப இதுக்கு ஒரு புதுசா ஒரு அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். அவரார்னு கேட்டா மகாவலி அபிவிருத்தி அமைச்சராக காமினி திசாநாயகா நியமிக்கப்பட்டார். மகன் நவீன் திசாநாயகான்றது ஆச்சரியம் பெரிய போது. காமினி திசாநாயகா நியமிக்கப்பட்டார், திசாநாயகா நியமிக்கப்பட்டார். இதை அடிக்கடி கேட்பாங்க. யாரு முதலாவது மகாவலி அமைச்சர்? இப்ப கடைசி இப்ப இருக்கோ இல்ல, அதுக்கு முதல் மைத்ரிபால சிறிசேன அமைச்சர் வச்சிருந்தார். ஜனாதிபதி தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சிருந்தார். சுற்றாடல் அமைச்சும் மகாவலி அமைச்சும் இப்ப உண்டா இருக்கிறதால அதை வச்சிருந்தார். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அந்த முதல் முதல்ல நதி எங்க திருப்பப்பட்டதுன்னா இடத்துல இடத்துலதான் முதல் முதல் திருப்பி கலந்து கொண்டு போனாங்க தண்ணி. அப்ப மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின்படி அப்ப மகாவலி முதன் முதலில் பொற்கொல்லை என்ற இடத்துல திசை திருப்பப்பட்டது. இதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க வா. பொற்கொல்ல எனும் இடத்தில் திசை திருப்பப்பட்டது, திசை திருப்பப்பட்டது இவ்வளவுன்னு சொல்லிட்டோம். இதுக்கு பிறகு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை என்னொன்று கொண்டு வந்தாங்க, அதை இதுல சொல்லி கொண்டு வரணும்.
மகாவலி அதிகார சபை 1979 மகாவலி அதிகார சபை என்ன சொல்றேன்னா அமைச்சேண்டா அப்போ பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் அங்க முடிவெடுத்து தான் கொண்டு வந்து செய்யணும் இந்த வேலையை. அப்ப இந்த அதிகார சபைண்டா அப்ப எல்லாத்துக்கும் பாராளுமன்றத்துல முடிவெடுக்க வேண்டியது இல்லை, அவர்களுக்கு சில நிதி ஒதுக்கிட்டா அவர் அனுமதி முதல இடத்துக்கு செய்யலாம் எல்லாத்துக்கும். அமைச்சரவைண்டா அப்படி இல்லை, அடிக்கடி பாராளுமன்றத்துல கூட போகுது. அப்ப அதனால அதிகார சபை என்ன கொண்டு வந்தாங்க. இப்ப வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்ன இருக்கு, வீதி அமைச்சு வேறையா இருக்கு, ஆனா வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்ன இருக்கு, அமைச்சுல முடிவெடுத்து கொடுத்துட்டா அவன் செய்து முடிச்சுவான். இவ்வளவு அவன் செய்துட்டாங்க. இப்ப நாங்க எங்க முக்கியமான பிரச்சனைக்கு வர போறோம், மகாவலி அப்படின்னு சொல்ல போறோம். இங்க இருக்கிற அந்த மகாவலி நீலம்பு வீணா கடல்ல போய் கலந்து கொண்டிருக்குது. அதிகளவான நீர் கடல்ல போய் கலக்கிறது மகாவலி ஊடாகத்தான். இலங்கையில என்ன நிறைய கிளை நதிகள், சின்ன சின்ன நதிகள் எல்லாம் குட்டி குட்டியா வந்து சேர்ந்து நிறைய தண்ணியை கொண்டு போய் இந்த கடலை கவிடுது. வீண் தண்ணி அவ்வளவு மணியா பயன்படுத்தலாம் தானே. அப்ப அதனாலதான் இதுல குளத்தா கட்டுறதுக்கு குளங்கால் அணை கட்டுகளை கட்டுவோம் அப்படின்னு தொடங்கினான். அப்ப என்ன கேள்வி அவன் கேட்டு விட்டான்டா, இந்த மகாவலிய இப்ப இஞ்ச வரை கொண்டு வந்துட்டாங்க, இஞ்சால பக்கத்துல இன்னொரு அபிவிருத்தி திட்டங்கள் நடக்கும், மகாவலியோட சேர்த்து நிறைய அபிவிருத்தி திட்டம் நடக்கும். இந்த மகாவலியை திசை திருப்பி திருவோணமலைக்கு வாரது அப்படியே இரணை மடுவுக்கு கொண்டு வாரதாகத்தான் இப்ப திட்டம் ஒன்று உப்பை கொண்டிருக்கிறது. இரண்டு மடு குளத்துக்கு கிடையாது, இரண்டு மடுவுக்கு மகாவலி வந்தா என்ன நடக்கும், எங்களுக்கு மாரிகால மழவே இரண்டு மடு குளம் நிறையது இல்லை, அந்த தண்ணியை வந்து நாங்க விவசாயம் செய்யறோம். அப்போ ஒரு கருவை தென்பகுதியில இந்த ஏரியா இர வலயத்துக்குள்ள மழை பெய்யறது ஒரு ஒரு காலம் தானே, அவர்களோட சீசன் அந்த எட்டாம் மாதம். அப்ப இருக்கா மழை பெய்ய, அப்ப அந்த தண்ணி நிறைய இஞ்ச வந்து இரண்டு மடம் இருக்கா ரெண்டாம் தரம். இந்த மத்திய மலை நாட்டுல சும்மா இடை போகம்னு சொல்லியும் ஒரு மழை ஒன்று பெய்யும், தை மாசி அப்படி அந்த காலப்பகுதியில் ஒரு பெய்யும் மழை பெய்யோ பெய்யும் பெய்யும். அந்த நேரமும் இரண்ட மடல் வெயும், இரண்ட மடல் ஒரு மூன்று தடவை புல்லா நிறைஞ்சு வான் பாயும். அப்படி வான் பாஞ்சா எங்கள் ஏரியால அப்படி செழிப்பா இருக்கும், வயல்களுக்கு எப்ப போகணுமோ தண்ணி விடலாம், அந்த தண்ணி இல்ல தண்ணி இல்லன்ற விளையாட்டு ஒன்றுமே இருக்காது. இரண்ட மடல் இருக்கிற இருக்கிற தண்ணியை பின்னச்சு குளத்தை பை நிறைஞ்சு வச்சிருக்கலாம், அங்கால குட்டி குட்டி குளங்களுக்கு எல்லாம் வான் பாயிர தண்ணியை திருப்பி விட்டா முழு குளத்திலையும் தண்ணி வச்சிருக்கலாம். நீர் தட்டுப்பாடு சரியான குறைவா இருக்கும், நல்ல திட்டம். ஆனா இதை இரண்டு மடுவுக்கு மகாவலியை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி அரசியல்வாதிகள் எல்லாம் போராட்டம் செய்தாங்க, எங்களை தமிழ் அரசியல்வாதிகள் செய்தாங்க. ஏன் செய்யறாங்கன்னு தெரியுமா, வீணா சும்மா செய்ய மாட்டாங்க தானே, இப்ப இப்படி நல்ல தண்ணி வருதா ஏன் செய்யறாங்கன்னா அதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா இந்த மகாவலி எங்க வருதோ, மகாவலி ஆற்றில இருந்து ரெண்டு பக்கமும் 2.5 தொடக்கம் 3 கிலோமீட்டர் அந்த நதி ஓடிவார இடத்துல இருந்து இந்த பக்கம் 2.5 கிலோமீட்டர் இந்த பக்கம் 2.5 கிலோமீட்டர் மகாவலி அதிகார சபைக்குரியதாக மாறிடும். இந்த அதிகார சபை எடுத்துருவான், தனத்தெல்லாம் எழுப்புவான். ஒன்று ரெண்டாவது, அவன் எங்கேயாவது இருந்து தெரிவு செய்யப்பட்ட சிங்கள குடும்பங்களா இருந்தாலும் சரி தமிழ் குடும்பமா இருந்தது தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களை கொண்டு வந்து குடியிருத்தலாம், அதெல்லாம் சட்டம். அப்ப அதனாலதான் மகாவலியை கொண்டு வர வேணாம் இரணமடுக்குனாங்க. மகாவலி இருந்து அந்த வாய்க்கால் வெட்டி வெட்டி போனாங்க, இரணமடுக்கு சேர்த்தாண்டா அந்த வாய்க்கால் வார இடத்துல அங்கால 2.5 கிலோமீட்டர் இந்த பக்கம் 2.5 கிலோமீட்டர் அவங்களை பொருட்படுத்தி சிங்களாக்களை கொண்டு வந்து விவசாய குடியேற்றங்களாக இருத்தி விட்டுருவார்கள். அப்ப சிங்கள குடியேற்றம் கொண்டு வர நோக்கத்தோட தான் அவர் மகாவலி இரணமடுக்கு கொண்டு வர்றதுக்கு அடம் பிடிக்கிறார். அதனாலதான் எங்க அரசியல்வாதிகள் வேணான்றாங்க அந்த திட்டத்தை மாத்தி. அப்ப கேட்டிருக்காங்க இப்ப என்னன்னா அந்த அதிகார சபைக்கு 2.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் எடுப்போம்ன்ற அந்த திட்டத்தை மாத்தினா இரணமடுவை கொண்டு வாங்க, அது இருக்கும் வரைக்கும் இரண்ட மடுவுக்கு மகாவலியை கொண்டு வர விட மாட்டோம் அப்படின்னு சண்டை பிடிக்கிறாங்க. விட மாட்டோம் முடிவு என்ன செய்யறது சொல்றாங்க, எதிர்ப்பு மக்கள் இருக்காங்க. அல்லது இன்னொரு சட்டத்தை மாத்துங்க, அங்க அதே பிரதேச மக்களையே குடியிருத்துவோம் சட்டத்தை மாத்துங்க நாங்க ஓகே. இப்படி ஒரு பெரிய திட்டம் தான் மகாவலி திட்டம் இந்த வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. இப்ப ஏன் இவ்வளவு நதி இருக்கும் போது மகாவலி இந்த அபிவிருத்தி திட்டத்துக்காக தெரிவு செய்யப்பட்டதுன்றத இந்த கேள்வி வந்தது. அப்ப இலங்கையில மகாவலி கங்கை ஏன் அபிவிருத்தி திட்டத்துக்காக தெரிவு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப முதலாவது நாங்க என்ன எழுதுவோம்டா, அவங்க ஸ்கீம்ல தந்த விடதானது மகாவலியே அதிக கிளை நதிகளால் ஊட்டம் பெறுகிற நதி, ஊட்டம் பெறுகிறது, நிறைய கிளை நதிகள் வந்து சேர்றதால நல்ல தண்ணி கிடைக்குது, அப்ப கிளை நதிகளால ஊட்டம் பெறுது ஒன்று. ரெண்டாவது, மகாவலி அதிக நீரை கடலுடன் கொண்டு கலக்கிறது, கடலுடன் கொண்டு சென்று கலக்கிறது. மூன்றாவது, மகாவலி கங்கை எந்த ஏரியாவுக்குள்ளால போகுது, அப்ப முதலே சொன்ன எந்த ஏரியா, உலர் வலயத்தினூடாக பாய்கிறது. உலர் வலயத்துலதான் குடியேற்ற திட்டம் வருவாங்களா, மற்ற வலயத்துல ஈர வலயத்துல அங்க குடியே குளமும் தேவையில்லை, மழை பெய்யோ பெய்யோன்னு பெய்துட்டு இருக்கோம்.
மழை பெய்யோ பெய்யு பெய்யோ என்னதுக்காக நாங்க குடியேற்ற திட்டங்களாங்க உருவாக்கிறதோ இல்லத்தானே. சரி, அப்ப நாங்க இவெல்லாம் இதான் மகாவலி தெரிவு செய்யப்பட்டமைக்கான காரணம். உலர் வலயத்தினூடாக பாய்கிறது, உலர் வலயத்துல சம விவசாயத்துக்கு உகந்த தரைகள் காணப்படுகிறது. உலர் வலயத்தில் விவசாயத்திற்கு பொருத்தமான தரை அமைப்பு காணப்படுது. உலர் வலயமே தெரிவு செய்யப்பட்டது ஒரு கேள்வி கேட்பாங்க, அதே பிற சொல்லுவோமா? குடியேற்ற திட்டங்கள் அமைப்புக்கு ஏன் உலர் வலயம் தெரிவு செய்யப்பட்டது ஒரு கேள்வி இருக்கு, தரை இல்லைன்னா அப்ப வந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. வாங்க விமான திட்டம் இப்பொழுது கொள்ளணும் பாருங்க. மகாவலி திட்டம் என்னென்று விளங்கி இருக்கு, உங்களுக்கு அந்த மகாவலி ஏன் தெரிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டோம், மகாவலி திட்டத்தின் அறிமுகம் சொல்லிட்டோம், இனி இந்த நோக்கம் அதுகளை பற்றி பிறகு நோக்கத்தை பிறகு பார்ப்போம். அறிமுகம் தான் இது. மகாவலி 70ஆம் ஆண்டு வந்தது, 30ஆண்டு திட்டமா வந்தது, 77 ஆறு ஆண்டு திட்டமா பார்த்து துரித மகாவலி திட்டம்னு மாத்தினாங்க. மகாவலி அபிவிருத்தி அமைச்சராக முதலாவது அமைச்சர் காமராஜ் வந்தார். மகாவலி முதன் முதல்ல பொல்கொள்ளை என்ற திசை திருப்பப்பட்டது. மகாவலி அதிகார சபை என்ற 1979 உருவாக்கப்பட்டது. இவ்வளவும் நாங்க இப்ப செய்து கொள்வோம். இப்ப நடைமுறையில் இருக்கிறது என்ன மறைவாக துரித அபிவிருத்தி திட்டமாட்டோம், அதுதான் இருக்கு. 6 ஆண்டு முடிஞ்சு 71 இருந்தாரு முடிஞ்சதானே. இருந்தாலும் மகாவலி திட்டம் இப்பவும் நடந்து கொண்டுதான் இருக்குது. ரைட்டா, குட்டி எழுதி கொள்வோமா? சரி, சரி எழுதி கொள்ளுங்க. முதலாவது மகாவலி தலையங்கம் போட்டீங்க, முதலாவது அறிமுகம் மட்டும் போடுங்க. அறிமுகம் அறிமுகத்தை எழுதிட்டு மட்டும் அறிமுகம் 10 நிமிஷத்துல ஓஃப் ஆகும். திருப்பி வந்து இணைஞ்சு கொள்ள வேணும். மகாவலி அறிமுகம் போடுறதுங்க. 1970ஆம் ஆண்டு மகாவலி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இது 30 ஆண்டு திட்டமாக உருவாக்கப்பட்டது. இது 30 ஆண்டு திட்டமாக உருவாக்கப்பட்டது. இது 30 ஆண்டு திட்டமாக உருவாக்கப்பட்டது. மார்னிங் 2வது இது 30 ஆண்டு திட்டமாக உருவாக்கப்பட்டது. அடுத்தது 1977 இத்திட்டம் 6 ஆண்டு திட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டது. இத்திட்டம் 6 ஆண்டு திட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டது. 6 ஆண்டு திட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டது. அடுத்தது 6 ஆண்டு திட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டது. துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் என பெயர் மாற்றப்பட்டது. சேர்த்து கொள்ளுங்க. துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் என பெயர் மாற்றப்பட்டது. துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் என பெயர் மாற்றப்பட்டது. அடுத்தது மகாவலி அபிவிருத்தி அமைச்சு உருவாக்கப்பட்டு மகாவலி அபிவிருத்தி திட்டம் உருவாக்கப்பட்டு மகாவலி அபிவிருத்தி திட்டம் உருவாக்கப்பட்டு காமினி திசாநாயக்கா முதலாவது அமைச்சராக தெரிவார்.
காமினி திசா நாயக்கா அண்டவன் அண்ட்லைன் பண்ணி கொள்ளுங்க துரித மகா அலி அபிவிருத்தி திட்டத்தை அண்ட்லைன் பண்ணு துரித மகா அலி அபிவிருத்தி திட்டத்தை அண்ட்லைன் பண்ணுங்க காமினி திசா நாயக்காவே அண்ட்லைன் பண்ணுங்க காமினி திசா நாயக்கா அடுத்தது அடுத்தது மகாவலி முதன் முதலில் பொல்கொல்லை எனும் இடத்தில் திசை திருப்பப்பட்டது பொல்கொல்லை அணைக்கட்டை பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய அணைக்கட்டா கட்டி இருக்குது இதுதான் பொல்கொல்லை அணைக்கட்டா புரிஞ்சா பாருங்க மகாவலியை மறைச்சு கட்டி இருக்குது இந்த இடங்கள்ல எல்லாம் திறந்து விடுற தண்ணி தேவையான போது மறைச்சு மறைச்சா திரும்பி போகும் பிறகு திறந்து விட்டா மகாவலி அதே வழியில போகும் அது கால்வாய் படி உபயோகிக்கிறதா அது கேட்டவனோட படிய பொல்கொல்லையில மகாவலியை மறைச்சிட்டா அப்புறம் ஆறு இருக்காதானே சார் இதோட முடிஞ்சிருந்தானே அப்படி இல்லை பெருசா மறைச்சு அணை கட்டு கட்டிருப்பாங்க இதுக்கால தண்ணி போகும் இது ஓகே சாரி மகாவலி முதன் முதலில் பொல்கொல்லை எனும் இடத்தில் திசை திருப்பப்பட்டது எழுதிட்டோம் அடுத்தது 1979 மகாவலி அதிகார சபை 1979 மகாவலி அதிகார சபை உருவாக்கப்பட்டது 8 மணிக்கு கிளாஸுக்கு விட்டுருவன் 8 மணி கிளாஸ் கார் 8 மணி 7:59 58 ஓடிடலாம் அடுத்தது இப்ப மகாவலி சரி அடுத்த கேள்வி போடுங்க மகாவலி மகாவலி நதியானது அபிவிருத்தி திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டதற்கு காரணம் மகாவலியானது அபிவிருத்தி திட்டத்திற்காக வராத நாள் நோட்ஸ் மகாவலி நதியானது அபிவிருத்தி திட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டமைக்கான காரணம் யாரும் ஒரு பிள்ளைகிட்ட வேண்டித்தான் நான் தரணும் நான் எழுதுற இல்ல பாப்ப நான் கேட்டு பாக்குறேன்னா பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்கு அது உங்களுக்கு லிங்க் பண்ணி விடுறேன் நான் அவர் தெருவா கேட்டேன் அவர் ஒழுங்கா வாரது அவருக்கு கனெக்ட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு சரி மகாவலி அபிவிருத்தி திட்டம் மகாவலி நதியானது அபிவிருத்தி திட்டத்துக்கு முதன் முதலில் தெரிவு செய்யப்பட்டமைக்கான காரணம் எழுதுங்க முதலாளுதுங்க மகாவலி மகாவலியே அதிக கிளை நதிகளால் ஊட்டம் பெறுகிறது மகாவலியே அதிக கிளை நதிகளால் ஊட்டம் பெறுகிறது கிளை நதிகள் மகாவலியே அதிக கிளை நதிகளால் ஊட்டம் பெறுகிறது மகாவலியே அதிக கிளை நதிகளால் ஊட்டம் பெறுகிறது அடுத்தது மகாவலி அதிக நீரை கடலுக்கு கொண்டு சென்று கலக்கு மகாவலி அதிக நீரை கடலுக்கு கொண்டு சென்று கலக்கு கடலுக்கு கொண்டு சென்று கலக்கிறது பானுபிரியன் கூட கோட் 43 சரி மகாவலி அதிக நீரை கடலுக்கு கொண்டு சென்று கலக்கிறது அடுத்தது மகாவலி உலர் வலயத்தின் ஊடாக பாய்ந்து செல்கிறார் உலர் வலயத்தின் ஊடாக பாய்ந்து செல்கிறார் உலர் வலயத்தினூடாக பாய்ந்து சென்று கலக்கு அடுத்தது உலர் வலயம் விவசாய நடவடிக்கைகளுக்கு பொருத்தமானதாக காணப்படுகிறது உலர் வலயமே
விவசாய நடவடிக்கைகளுக்கு பொருத்தமானதாக காணப்படுகிறது. சமதரையான நிலம், விவசாயத்துக்குரிய மண் இருக்குது, வண்டல் மண், நீர்ப்பாசன நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்படி எல்லாம் காரணம் இருக்கு. உடற்வலையமே தெரிவு செய்யப்பட்டது, மகாவலி தெரிவு செய்யப்பட்டதுக்கு இது ரெண்டு பேரவர் யாருக்குமா குழப்பிடக்கூடாது. சரி, இப்ப மகாவலி அப்ப எது படிச்சாலும் அந்த நோக்கமே சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க இப்ப கிளாஸுக்கு வந்தது நோக்கம் தெரியும். அத மாதிரி மகாவலி உருவாக்கப்பட்டாங்கன்னா அந்த நோக்கம் தெரியும். ஒரு மாதிரி தட்டு முட்டி 12 கிளாஸ் வந்துட்டேன்னு நினைக்கிறோம். கவர் பண்ணி பாருங்க, நம்ம பாத்துட்டு போடுறோம். இப்ப இல்ல பெரும்பாடு பட்டு இந்த வருத்தங்கள் அது கலதுகள். சரி, மகாவலி உலர்வலை என்ன பொருத்தமா இருக்கு? இப்ப வடிவா அழைச்சு போட்டு தலையங்க மட்டும் போடுங்க, இல்ல அரைச்சி நீங்க அழைக்கிறது அழைச்சி போட்டு போறேன். மகாவலி உருவாக்கப்பட்டதன் போது எதிர்பார்க்கப்பட்ட நோக்கங்கள், மகாவலி திட்டத்தின் நோக்கங்கள், மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் நோக்கங்கள். மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் நோக்கங்கள் முதலாவது சாதாரணமா நோக்க வலது வகுப்பு பிறகு பல்நோக்கு திட்டம் மட்டும் சொல்றது. அப்ப அதையும் சொல்லுவோம். அடிக்கடி இப்படி ஒன்று கீறி வைக்கணும், மாங்காவா தேங்காவா இருக்க கூடாது. இதுதான் இலக்கை. நாங்க பார்த்தா மகாவலி சும்மா ஒரு பேஜுக்கு வச்சுக்கொள்வோம். அப்ப இப்ப மகாவலிக்கு அங்கே செய்து விட்டா என்ன செய்ய வேண்டாப்போ? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இனவனுக்கு மூன்று தடவைகள் நிறையும். அப்ப காணிகளுக்கு தண்ணி வசதி ஏற்படுத்தலாம். என்ன மாதிரியான நீர் வசதி ஏற்படுத்தலாம்னா மகாவலிக்கு மட்டும் அந்த வசனம் போட்டு எழுதணும். இது ஈர வலயம். மகாவலி இந்த ஊட்டம் பெறுறது இல்ல, உலர் வலயம். அப்ப உலர் வலய விவசாய நிலங்களுக்கு மகாவலி வந்தா நிரந்தர நீர் வசதி ஏற்படுத்தலாம். மூன்று தர குழந்தை எப்ப கண்டாலும் தண்ணி திறந்து விடலாம். அந்த வச்சுக்கொள்ள அப்ப முதலாவது நோக்கம் எங்க உலர் வலய விவசாய நிலங்களுக்கு என்னத்தை கொடுக்கறது? நிரந்தர நீர் வசதியை ஏற்படுத்துதல். இது உண்டு. ரெண்டாவது மகாவலி அங்கின்ற சிறப்பு என்னண்டாப்போ அங்க நீர்மின் உற்பத்தி இருக்கு. இப்ப மத்திய மலைநாடுல இருந்தானே மகாவலி இப்படி கிராமங்களுக்கு பதிஞ்சு பதிஞ்சுதானே இப்ப போகும் கீழ் நோக்கி இலங்கை. இது மத்திய மலைநாடு. அப்ப இங்க இருந்து மகாவலி ஓடி வரைக்கு வடத்துல மறைக்கிறது. மறைச்சி வடத்துல அப்படியே தண்ணியை தேக்கி நீர்த்தேக்கம் ஒன்று உருவாக்கு. உயர் நிலத்துல வாழ்றது நீர்த்தேக்கமா. அப்புறம் அந்த தண்ணி எங்கேயாவது பள்ளதாகட்டு கீழே பாய விட்டா அது ஒரு கடி ரெண்டு பாயும். இதுல ஒரு பெரிய ஃபேனுகளை பூட்டி நாங்க என்ன செய்வோம்? நீர்மின் உற்பத்தி செய்வோம். பிறகு அந்த தண்ணி பாயிருந்தாரு பாயிருந்தாலே பாஞ்சு அப்புறம் அதுல இருந்து அப்படியே உடையது இன்னும் ஒரு இடத்துல மறைச்சு இதுல ஒரு நீர்த்தகம் கட்டுவோம். அப்புறம் அதுல இருந்து தண்ணியை பாய விட்டு இதுல பேனை பூட்டி நாங்க நீர்மின் உற்பத்தி. பிறகு அது பாஞ்சு வரை படத்துல மறைச்சு இதுல இதுல மறைச்சு இதுல தண்ணியை தேக்கி வைப்போம். பிறகு பாஞ்சு போகும். ஒரே தண்ணி தான் இங்க பாயிரும். அதே தண்ணியை மறைச்சு 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 செய்து விட வேண்டியதான். அல்லது ஒவ்வொரு இடத்துல மறைச்சு மறைச்சு திருப்பி திருப்பி திறந்து விட வேண்டியதான். அப்ப இதுக்கு பேர் என்னன்னா இதுல நீர்த்தேக்கங்கள்ல இருந்து என்னத்தை செய்வோம்னா விவசாயத்துக்கு நீர் வழங்குவதில்லை. நீர்த்தேக்கங்கள்ல இருந்து அங்க நீர்மின் உற்பத்தி தான் நடக்கும். குளங்கள் இருந்தா விவசாயத்துக்கு நீர் வழங்கலாம். மத்திய நிலை மேலே ஆண்டின்னு ரெண்டு மலைகளுக்கு இடையில இருக்கிற அந்த சமதரையில தண்ணியை தேக்கி வச்சா அதுக்கு பேர் நீர்த்தேக்கம். குளம் இல்லை, அதுல இருந்து நீர்மின் உற்பத்தி செய்யலாம். மகாவலி இருக்கிற நீர்மின் உற்பத்தி திட்டங்கள் இருக்கு. பிராமணிப்ப பொதுமலை விக்டோரியா ரந்தம்ப எல்லாம் இருக்குதான். அப்ப அடுத்த ரெண்டாவது என்ன செல்வோம்டா, நாட்டில் அதிகரித்து செல்லும் மின்னுற்பத்திக்கான மின் தேவைக்கான மின்னுற்பத்தி நிலையங்களை உருவாக்குதல். ரெண்டாவது நோக்கம் அதுதான். மின்னுற்பத்திக்கு தேவையான சாரி மின் தேவைக்கு தேவையான மின்னுற்பத்தி நிலையங்களை உருவாக்குறது. மூன்றாவது இந்த நன்னீர் பக்கம்ல சாரி கண்டிமலைய பக்கம் எல்லாம் நன்னீர் மீனுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அப்ப மூன்றாவது நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டங்களை உருவாக்குதல். அங்க மீன் குஞ்சுகளை கொண்டு வந்து போட்டு அந்த நீர்த்தேக்கங்கள்ல வளர்த்து விடுறது. சொல்லுங்க போ. அடுத்தது நாலாவது நோக்கம், நிலமற்ற விவசாயிகளுக்கு
நிலம் வழங்கி விவசாயத்தை ஊக்குவித்தல். என்ன சொல்லி நிறைய இடத்துல காராக்கடை கிணத்துக்கு எல்லாம் தண்ணி போகும், காடு தண்ணி கொடுக்கலாம், அப்ப விவசாயம் வளரும். பாருங்க, உடல் வலயத்துல நிரந்தர நீர் வசதி ஏற்படுத்துறது. இரண்டாவது, மின்துறை அதிகரித்து செல்வது, அதுக்கு ஏற்ப மின் உற்பத்தி அதிகரிக்கிறது. நன்னீர் மீன் வளர்ப்பை உருவாக்குறது. நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வழங்கி விவசாயத்தை ஊக்குவிக்கிறது. நான்கு நோக்கங்கள், ஒவ்வொரு நோக்கம். இது விவசாய நோக்கம், இது விவசாய நோக்கம், இது மின் உற்பத்தி நோக்கம், இது நன்னீர் கைத்தொழில்களை உருவாக்குறது. இதோட நிறைய கைத்தொழில் துறைகள் வந்துட்டு நாங்க ஆரம்பத்துல இது பார்க்கலாம். அப்ப மகாவலி இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நோக்கங்கள் ரெண்டு போட்டிருப்பீங்க. பிரக்கெட்டுக்குள்ள ரெண்ட முதல்கள் பெரிய அளவு பல்நோக்கு திட்டம் என்று சொல்லுங்க. மகாவலி பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம், பல நோக்கம் இருக்கிறதால பல்நோக்கு என்று சொல்றோம். பல நோக்கு அபிவிருத்தி திட்டம் என்றாலும் ஓகேயா? சரி, முதலாவது கொள்ளுங்க மகாவலின் நோக்கங்கள். உலர் வலைய விவசாய நிலங்களுக்கு நிரந்தர நீர் வசதியை வழங்கும். உலர் வலைய விவசாய நிலங்களுக்கு நிரந்தர நீர் வசதியை ஏற்படும். நிரந்தர நீர் வசதியை ஏற்படுத்த. இரண்டாவது, அதிகரித்த மின் தேவைக்கேற்ப, அதிகரித்த மின் தேவைக்கேற்ப நீர்மின் உற்பத்தியை அதிகரித்த. அதிகரித்த மின் தேவைக்கேற்ப நீர்மின் உற்பத்தியை அதிகரித்தால் நீர்மின் உற்பத்தியை அதிகரித்த. நீர்மின் உற்பத்தியை அதிகரித்தால் சும்மா நாமளே போட் விளங்குதானே, நாம வந்து பிரிக்க இன்னும் ரைட்டா இருக்கும் விளங்கும். நீர்மின் உற்பத்தி அதிகரித்தல். ஏ 11 போட் எப்படி இருக்குன்னு சொல்ல மாதிரி ஃபுல்லா அவட நல்லா கிளியரா தெரியுதாண்டு இல்ல இன்னும் ஜூம் பண்ணி விடட்டா? ஜூம் பண்ணி தான் பிரச்சனை. சரி, நன்னீர் மீன் உற்பத்தியை ஏற்படுத்த, சாரி மின் உற்பத்தி ஏற்படுத்த. அடுத்தது, நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டத்தை ஆரம்பித்த. நன்னீர் மீன் வளர்ப்பை ஏற்படுத்த. நன்னீர் மீன் வளர்ப்பை ஏற்படுத்த. அடுத்தது, நிலமற்ற விவசாயிகளுக்கு, நிலமற்ற விவசாயிகளுக்கு, நிலம் வழங்கி விவசாயத்தை ஊக்குவித்தல். நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வழங்கி விவசாயத்தை ஊக்குவித்தல். நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வழங்கி விவசாயத்தை ஊக்குவித்தல். விவசாயத்தை ஊக்குவித்தல். அடுத்தது, வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தல். இல்லாட்டி மகாவலியால் அடிக்கடி வெள்ளம் வர, நீர்த்தேக்கம் குளம் எல்லாம் கட்டினா வெள்ளப்பெருக்கு வராது. வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தல். வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த. சரி, இவள் அவன் சொல்லிட்டா. இப்ப எங்களுக்கு இன்னும் ஒன்று வேணும், என்ன தெரிய வேணுமெண்டா? அப்போ மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கங்கள் தெரியணும் எங்களுக்கு. அதுல முக்கியமான மூன்று நீர்த்தேக்கங்களை பற்றி தான் படிப்போம். ஆனா ஒரு அஞ்சு நீர்த்தேக்கத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப குட்டி அதில எங்க போடுங்க, அதை எழுதினதோட நம்மளோட நீர்த்தேக்கங்களை எப்படி ஞாபகம் வைக்கிறேன்றத பற்றி அடுத்த கிளாஸ்ல வழியா சொல்லுவோம். இப்ப சும்மா நீர்த்தேக்கங்களை மட்டும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தங்க, மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கங்கள். மூன்று நீர்த்தேக்கத்தை எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். முதலாவது, மகாவலியால் உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கங்கள். ஒன்று,
ஒரு நீர்த்தேக்கம், கொத்மலை நீர்த்தேக்கம். கொத்மலை, இரண்டாவது விக்டோரியா. விக்டோரியா. அடுத்தது ரந்தெனிகல். அடுத்தது ரன்பெம்பே. உள்கிட்டிய உள்கிட்டிய. அடுத்தது மாதுருவோயா. இஞ்ச மகாவலி பகுதி, இதுல இருந்து வர ஒரு கிளை நதியில தான் மாதுருவோயா உருவாக்கி இருக்கு. மகாவலி கங்கையில மாதுருவோயா நீர்த்தேக்கம் இல்லை. ஆனாலும் இந்த இதெல்லாம் மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்று சொல்லி இங்க மல்வத்தோயாவில கொஞ்சம் துண்டு, கலாவோயாண்ட கொஞ்சம் துண்டு, இந்த இதுல வேற மாதுருவோயாவில கொஞ்சம் ஏரியாக்கள் எல்லாத்தையுமே மகாவலி ஏ வலயம், பி வலயம், சி வலயம், எல் வலயம் வரைக்கும் இருக்குது. அப்ப மாதுருவோயா மகாவலி கங்கையில இல்லை. மகாவலி கங்கையை மறித்து கட்டப்பட்ட முக்கிய தீர்த்தங்கள்னா இந்த மூட்டை தான் சொல்லுவோம். மகாவலி நதியில உருவாக்கப்பட்டது. ஆனா மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்குள்ள உள்ளடங்குறன்னா இந்த மிச்சம் எல்லாம் வரும். வடிவ பிரபாந்துகளோடு மகாவலி நதியை மையமாக கொண்டு மகாவலியில மட்டும் கட்டினதுதான் கொத்மலை விக்டோரியா ரந்தனிகளை தான் வரும். மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்குள்ள இந்த வேற பக்கத்துல இருக்க வேற நதிகளையும் பிடிச்சு வச்சு கட்டிருக்காங்க. மகாவலி அபிவிருத்தி அமைச்சு பொருட்படுத்தி கட்டினது. அப்ப அந்த வித்தியாசத்தையும் ஒவ்வொன்றும் உதவி செய்த நாடுகளையும் அடுத்த கிளாஸ்ல தான் பார்ப்போம். கிளாஸ் ஓகே. நாங்க இனி செவ்வாய்க்கிழமை பின்னேறம் 7 மணிக்கு மறக்காம ஓடி வந்தோம். எல்லாரும் போட்டோமா போட இல்லையா அந்த டைமுக்கு நீங்க வாங்க. இல்ல அடிப்படை நான் போடுவேன்னா செவ்வாய்க்கிழமை பின்னேறம் 7 மணிக்கு கிளாஸ்.